ஸோ ஹாய் கேஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் ப்ரைம் வந்து எப்படி நம்ம வந்து மெம்பர்ஷிப்லேருந்து வெளியே வர்றது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைம் வீடியோக்குள்ளே தான் நம்ம வந்து எப்போமே வந்து நம்ம அந்த மெம்பர்ஷிப்பை வந்து ஆட் பண்ணியிருப்போம். பட் நம்ம மெம்பர்ஷிப்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைம் ஆப்பில் பண்ண முடியாது, அமேசானுடைய மெயின் ஆப்பில் தான் நம்மளால் அதை பண்ண முடியும். ஸோ அதை நம்ம உள்ளே போய் பண்ண போகிறோம். இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அமேசான் மெயின் ஆப்புக்குள்ளே போகிறேன். போயிட்டு நீங்கள் லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களை யுவர் ஆர்டர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் அமேசான் ப்ரைம் வாங்கினதுக்கு இருக்கும் அதை அந்த பேனர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி ஆர்டர் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் கிளிக் பண்ணி உள்ளேயும் மறுபடியும் ஒரு ப்ரைம் இந்த பேனர் மாதிரி இங்கே ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரி வரும். ஸோ மேலே வந்து மேனேஜ் மை மெம்பர்ஷிப் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரி வரும். அண்டு இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து எண்ட் மெம்பர்ஷிப் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே மறுபடியும் ஒரு பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க கேட்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணுமா இல்லை வந்து கேன்சல் பண்ண விரும்புறீங்களா மாதிரி கேட்பாங்க. ஸோ கீப் மை மெம்பர்ஷிப் அவர் கண்டினியூ டு கேன்சல் கேட்பாங்க, நம்ம கண்டினியூ டு கேன்சல் வந்து கொடுப்போம். ஓகே பாருங்களேன், ரெண்டு வாட்டி நம்மளை வந்து மறுபடியும் கேட்டு நம்மளை வந்து இருக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. நம்ம கண்டினியூ டு கேன்சல்னே கொடுப்போம். ஓகே கன்ஃபார்ம். மறுபடியும் பாருங்களேன், மூணு ஸ்டெப்பாக வச்சு மூணு தவிர நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்லேருந்து வெளியே வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே யுவர் பெனிஃபிட்ஸ் வில் எண்ட் July 22, அதை வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது, ஆஃப்டர் விச் யுவர் கார்டு வில் நாட் பி சார்ஜ்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே எண்ட் ஆன் July 22 கொடுக்குறேன். ஸோ வந்து என்னோடய மெம்பர்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ யுவர் ப்ரைம் மெம்பர்ஷிப் வில் நாட் ஆட்டர் ரினியூன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நம்ம ப்ரைம் மெம்பர்ஷிப்லேருந்து இப்படி தான் வெளியே வரணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஏதாச்சும் வீடியோஸ் ஏதாச்சும் ஒரு டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லணும், மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோ பண்ணுவோம், அடுத்த வீடியோ பார்ப்போம் கைஸ். ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன்.